ஹாய் எவ்ரி ஒன், தளபதி விஜய் நடித்த நண்பன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த நண்பன் படத்தில் ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் வந்து இந்த சீன் வந்து பிடிச்சிருக்கும். அந்த படத்தில் அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நிஜ வாழ்க்கையில் இந்தியாவில் அந்த சீன் வந்து நடந்திருக்கு, உண்மையிலே நடந்திருக்கு. அது எந்த சீனு, எந்த விஷயம் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, டீட்டெயிலாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹரியானாவில் உள்ள வனத்துறை அதிகாரிகள்லாம் ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இப்போ வந்து மழை வந்து அதிகமாக பெய்கிறது கிடையாது, அதிகமாக வந்து கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. மழை பெய்கிற காலத்தில் வந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, வெயில் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்காண்டியே கண்டிப்பாக மரம் தேவை. இதுக்காண்டி ஒரு நல்ல விஷயத்த ஹரியானா வனத்துறை அதிகாரிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. முதல்ல நம்ம நண்பன் மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பன் மூவியில் ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க, அந்த விஷயம் வந்து நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதுவும் இந்தியாவில் நடந்திருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாடில் நடந்திருக்கு, ஸ்டேட்டில். அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நண்பன் மூவியில் ஒருத்தவங்களுக்கு வந்து மோசமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ இளைய தளபதி விஜயும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்ப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோயினி வந்து பார்த்திங்கன்னா டாக்டராக இருப்பாங்க. அவங்களோட வீடியோ கால் போட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் விஜய் வந்து செய்வார். இப்படி இப்படி பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலில் டாக்டர் வந்து சொல்லுவாங்க, விஜய் வந்து அதை கேட்டு நடந்துக்கிடுவார். டாக்டர் வீடியோ காலில் சொன்னதெல்லாம் விஜய் கேட்டு நடந்துக்கிட்டனால அந்த குழந்தைய பத்திரமாக வெளியே எடுத்தாங்க, இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அதான் ஒரு சீனாக வந்து நண்பன் மூவியில் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் எடுத்த காட்சி இப்போ உண்மையிலே நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒருத்தவங்க மாசமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பிரசவம் வழியில் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் வந்து டாக்டருக்கெல்லாம் ஃபோன் அடித்தான். இப்போ வந்து கொரோனா டைமில் அதிகமாக வந்து பார்க்க முடியாது, பெட்டும் கிடைக்காது. அதுக்காண்டி அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ கால் போட சொல்கிறாங்க. அந்த பிரசவத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சொந்தக்காரவங்களெல்லாம் வீடியோ கால் போட சொல்கிறாங்க. வீடியோ கால் போட்டோன்னே அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமா செய்ய சொல்கிறாரு, இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செய்ய சொல்கிறாரு. அந்த பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க பெண்மணியோட அந்த சொந்தக்காரவங்கள செய்ய சொல்கிறாரு. அவங்க வந்து பொறுமையாக வந்து ஒரு ஒரு வேலையுமே செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிறையா பேர் வந்து ஹெல்ப்புக்கு வராங்க. அந்த ஊரில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள நிறையா பேர் ஹெல்ப்புக்கு வராங்க. அப்புறம் அந்த டாக்டர் சொல்ல சொல்ல, அந்த வீடியோ காலில் டாக்டர் சொல்ல சொல்ல பிரசவம் பார்த்து குழந்தைய வந்து பூமிக்கு நல்லா பிறக்க வச்சுட்டாங்க. அரை மணி நேரத்துலேயே அந்த குழந்தை வந்து பூமியில் வந்துருச்சு, பூமியில் பிறந்துருச்சு. ஒரு நல்ல விஷயமும் இதில் இருக்குது. என்ன நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரசவம் பார்த்ததில் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு ஆபத்தும் கிடையாது, நல்லா இருக்காங்க. இன்னமும் இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் தான் கிடையாது. இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நான் நண்பன் படத்தை சொன்னேன்னு. வாங்க இரண்டாவது விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஹரியானா வனத்துறை ஆஃபீஸர்லாம் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஹரியானா மாநிலத்துக்கு மட்டும் நல்லது கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்லலாம். இந்த காலம் கிளைமேட் மாறி மாறி வர்றது தான் காலம். வெயில் காலத்தில் வெயில் அடிக்காது, மழை பெய்யும், மாறி மாறி வரும். சில நேரத்தில் வெயில் காலத்துலேயே வெயிலை தாங்க முடியாத அளவுக்கு வெயில் போடும், மழையே பெய்யாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரத்தை நம்ம விட்டுறதுனால தான். அந்த மரத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா வனத்துறை ஆஃபீஸர்லாம் வந்து மரத்தை வளர்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹரியானா மாநிலத்தில் இருந்து ஆரவல்லின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அந்த மலை எத்தனை கிலோமீட்டருன்னு கேட்டிங்கன்னா 692 கிலோமீட்டர் இருக்குது அந்த மலை. அந்த மலையில் சில இடங்களில் மரமே கிடையாது. அதுக்காண்டியாக இந்த ஹரியானா வனத்துறை ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன் மூலியமாக விதைகளெல்லாம் தூவியிருக்காங்க. அந்த ஆரவல்லி மலை வழியாக எந்தெந்த மாநிலத்துக்கு போக முடியும்னு கேட்டிங்கன்னா, ஹரியானா, ராஜஸ்தான், அப்புறம் குஜராத், இந்த மூணு மாநிலங்களுமே அந்த மலையோட இணைஞ்சிருக்கு.
மலையில் ஏகப்பட்ட இடங்களில் மரமே இல்லாமல் இருக்குது. அந்த இடங்களில் மட்டும் விதைகளை தூவி மரம் வளர்க்குறதுக்கு பிளான் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சும் காட்டிட்டாங்க ஹரியானா வனத்துறை ஆஃபீஸர் ஃபுல்லாக. ஹரியானா வனத்துறை ஆஃபீஸர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வச்சிருக்க ட்ரோன் வந்து ஒரு நாளைக்கு 10,000 இல்லைன்னா 20,000 இல்லைன்னா 30,000 விதைகளை தூவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரோன் வந்து 2 கிலோவை தூச்சிட்டு மேலே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரோன் நிலப்பரப்பில் இருந்து எவ்வளோ மீட்டர் மேலே போகும்னு கேட்டிங்கன்னா 10 மீட்டர் இல்லைன்னா 15 மீட்டர் உயரத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைகளில் ட்ரோனை வச்சு விதைகளை தூவுறதுக்கு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2020 ஜூலை 18 ஆரம்பிச்சிருக்காங்க. புதன்கிழமை முழுவதுமாக முடிச்சிருக்காங்க. எவ்வளோ விதைகளை தூவிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 500,000 விதைகளை தூவிருக்காங்க அந்த மலையில். அந்த ஆரவல்லி மலை சைடு ஃபுல்லாக நல்ல மழை பெய்யுது. இப்போ தூவின விதைகள்னால் 20 விழுக்காடு இல்லைன்னா 30 விழுக்காடு விதைகள்லாம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும், சீக்கிரமாகவே முளைச்சிரும் அப்படின்னு வந்து வனத்துறை ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க. அந்த விதைகள்லாம் இருந்து மரம் வளருதா இல்லை வளரலையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதை வச்சு செக் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சேட்டிலைட்டை வச்சு செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க டெய்லியும். ட்ரோனை வச்சு ஆரவல்லி மலைகளில் விதைகளை தூவுனனால நிறைய மரம் வந்து வளரும், இதனால இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்படின்னு வந்து ஹரியானா வனத்துறை ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க. வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.